சுகைஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா லியோ டூ பார்த்து நான் அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க கோட் படத்தை பார்த்துனா அஃபீசியல் அப்டேட்டு இல்லை ஜஸ்ட்டு ஒரு சின்ன தகவலை கூட நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது ஆனால் லியோ படத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க லியோ படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அடுத்தது வந்து லோகேஷ் நகர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் லியோ டூ அப்படிங்கிறதே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தார் இந்த இயரில் ரஜினியாளர்கள் வச்சு பார்த்தோம்னா ஒரு படம் பண்ண போறாரு அடுத்து நெக்ஸ்ட் இயரில் பார்த்தோம்னா கைதி டூ பண்ண போகிறாரு இதை முடிச்சுட்டு தான் பார்த்தோம்னா லியோ டூங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா விக்ரம் டூவை ஸ்டார்ட் பண்ணணும் விக்ரம் டூ தான் படத்தோட இன்கேம் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருப்பாரு இப்போ தளபதி படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா லியோ டூவை ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்ரம் டோல் வந்து டெஃபினட்டாக தளபதி உள்ளே கொண்டு வரணும் அது கூட சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து லியோ படத்தோட ஷூட் ஆஃபே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தகவல் தான் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது இன்கேஸ் விக்ரம் டூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லோகேஷ் குணராஜ் அவர்கள் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி வருவார் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் தளபதி பார்த்தீங்கன்னா அரசியல் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் நின்று பார்த்தோம்னா சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவர் அரசியலே இருந்துகிட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு சினிமாவிலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம்னா சினிமா விட்டே நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும்போது சிஎம் எல்லாம் மாயிட்டார்னா கண்டிப்பாக நடிக்க வரக்கு வாய்ப்புகளே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதாவது லோகேஷ் கங்கராஜ் ட்ரை பண்ணால் உண்டு ஜஸ்ட் ஒரு கேமியாக பண்ணிட்டு போகிற மாதிரி பட் அதுக்கப்புறமா அப்படிங்கிறது ரிஸ்க் தான் ஆனால் இதை பார்த்தோம்னா ஃபுல்லாக முடிவு எடுக்கிற தகுதி பார்த்தோம்னா லோகேஷ் கங்கராஜ் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவர் வேணும்னா பார்த்தோம்னா லியோ கேரக்டர் உள்ளே கொண்டு வரலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் பிரச்சனையே கிடையாது இப்போ பார்த்தோம்னா லியோலேயே வந்து விக்ரம் சரோட வாய்ஸ் மட்டும் வச்சு தான் பார்த்தோம்னா கிண்டி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கூட தளபதியோட வாய்ஸ் மட்டுமே உள்ள இறக்கி பார்த்தோம்னா அந்த மாதிரி முடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது லியோ டோவா ஷூட் பண்ணுற முடிவில் பார்த்தோம்னா லோகேஷ் கணராஜோலி இருந்தார் அப்படின்னா தளபதி பார்த்தோம்னா இதை பற்றி முன்னாடியே பேசி இந்த மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கலாம் அதுக்குன்னா நான் ஏதாவது பார்த்தோம்னா முடிவு எடுத்துருக்கலாம் பட் அது வந்து முழுசாக அவருக்கு தான் தெரியும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒரு இதில் பார்த்தோம்னா அவர் கலந்துக்குவார் இதை பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கப்படும் அது ஏதாவது ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு பட் அவர் பார்த்தோம்னா இப்போ சோசியல் மீடியாஸ்லையும் இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லையும் கலந்துக்கிறது கிடையாது அவர் ரஜினியாரில் வச்சு பண்ண போகிற அடுத்த படத்துக்கு பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா இப்போதிக்கு அவர் வரமாட்டார் மேபி பார்த்தோம்னா எதேதோ ஒரு சேனலுக்கு இன்டர்வியூஸ்க்கோ இல்லைன்னா பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு காலேஜில் இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தோம்னா அந்த கேள்வி கண்டிப்பாக நம்ம பசங்க கேட்பாங்க அந்த முடிவு என்ன அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத இருந்தால் பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துன்னு முடிச்சா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு தளபதி எடுத்துருக்கிற முடிவினால கண்டிப்பாக வர மாட்டார் அப்படின்றத நம்மளோட தாட்டு லியோ டூ கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி விக்ரம் டூவில் பார்த்து பார்த்தோம்னா தளபதி நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை தளபதி வச்சு பார்த்தோம்னா ஆல்ரெடி லோகேஷ் கனகா ஷூட் பண்ணியிருக்காரு நியூஸ் பார்த்தோம்ல அது உண்மையாகவும் கூட்டிருக்கலாம் இந்த மாதிரியான சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது பட் எதுவுமே கன்ஃபார்மாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது அதனால நம்ம கோட் அண்ட் தளபதி சிக்ஸ் இந்த ரெண்டை பற்றி மட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா அரசியல் தளபதி குதிச்சதுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்துக்குவோம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே லலித் குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தார் ஃபியூச்சரில் பார்த்தோம்னா காஷ்மீரில் ஷூட் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு அது லியோ தான் அப்படிங்கிற மாதிரி போச்சு ஸோ அதனால் பார்த்தோம்னா நிறைய பேர் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு சந்தேகத்தினால் மட்டுமே நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்